தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த வேளையிலே 1 கொரிந்தியர் 10:11 ஆகிய 2 அதிகாரங்களிலிருந்து கர்த்தருடைய பந்தி எதற்காக என்று சொல்லுகிற தலைப்பிலே 5 குறிப்புகளை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய பந்தி எதற்காக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது எழுதி வைத்திருக்கின்றார். முதலாவதாக 1 கொரிந்தியர் 11:24-25 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த வசனங்கள் 2 முடிவு பகுதியிலே நாம் பார்க்கிறோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 24 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும் பொழுதும், அந்த அப்பம் உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அதே போல ரசத்தின் பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும், இந்த ரசம் என்னுடைய இரத்தத்தின் அடையாளமாய் புதிய உடன்படிக்கையாக இருக்கின்றது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. முதலாவது, கர்த்தருடைய பந்தி எதற்காக? அது கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக. கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக. நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவை நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு விசை ஸ்தோத்திரம் என்று நன்றி பலியை தேவனுக்கு செலுத்தும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நாம் நினைவு கூறுகின்றோம். அடிக்கடி இயேசுவே என்று நாம் கூப்பிடுகின்றோம். இயேசுவே என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் நினைக்கிறோம், பேசுகிறோம். அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். ஆனாலும் விசேஷமாக இந்த கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்துக்கு அடையாளமான அந்த ரசத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது, அவரை நினைவு கூறும்படி அதை செய்ய வேண்டுமா? ஹல்லேலூயா. அதை ஒரு பழக்க வழக்கமாக மாற்றிவிட்டு நம்முடைய சிந்தை எங்கேயோ இருக்க, நாம் அந்த அப்பத்தை புசித்து அந்த ரசத்தை பானம் பண்ணுகிற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த அப்பத்தை கையில் வாங்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு கூட கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து அப்படியே கிறிஸ்துவினுடைய அந்த சரீரத்தை நாம் நினைவு கூறுகின்ற, கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தை நினைவு கூறுகின்ற ஒரு அனுபவம் அங்கே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும். கிறிஸ்துவை நாம் நினைக்கதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சாதாரணமாக ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பயமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் இதயத்துக்குள் இயேசு கிறிஸ்துவின் நினைவு வந்தால் அந்த பயம் அங்கே மாறும், ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். நான் சொல்லுவது சரிதானே? ஹல்லேலூயா. பயமான சூழ்நிலைகளில் இயேசுவை குறித்த நினைவு வரும் பொழுது அது பயத்தை அங்கே அகற்றுகிறது, ஒரு தைரியத்தை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இயேசுவை நாம் நினைவு கூறும் பொழுது அந்த கலக்கங்கள் குழப்பங்கள் மாறுகிறது, ஒரு அமைதலும் ஒரு தெளிவும் அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு பாவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது இயேசுவை நாம் உள்ளத்தில் நினைவு கூறுகின்ற ஒரு பாக்கியம் அந்த நேரம் கிடைக்கும் என்றால் ஒரு தேவ பயம் வருகிறது, அந்த பாவத்தை விட்டு விலகி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த தேவ பயம் வராதபடியினாலே மனிதர்கள் பாவத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சிந்தை, ஒரு நினைவு நமக்குள் வரும் பொழுதே அது நமக்குள் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா.
இப்படி அடிக்கடி கிறிஸ்துவை நாம் நினைவு கூற வேண்டும். அதேவேளை இந்த கர்த்தருடைய பந்தியிலே கிறிஸ்துவை நினைவு கூறுவது என்பது ஒரு தியானத்துடன் கூடிய ஒரு நினைவு கூறுதல் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏதோ நினைத்தேன், ஸ்தோத்திரம் பண்ணினேன், விட்டேன் என்கிற அனுபவம் இல்லாதபடி இது ஒரு தியானத்தோடு கிறிஸ்துவை நினைக்கின்ற அனுபவம், கிறிஸ்துவை நினைக்கின்ற ஒரு அனுபவம். அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை சற்று நேரம் தியானித்து நினைத்து இவர் இயேசு எனக்காக இவைகளை செய்தீரே என்று சொல்லி நன்றியோடு நினைவு கூறுகின்ற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து, ஓ இந்த தூய இரத்தத்தை எல்லாம் எனக்காக சிந்தினீரே, இவ்வளவாய் அடிக்கப்பட்டீரே, மனிதனுடைய நிந்தைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே, அந்த மனிதன் தந்த உபத்திரவங்களை எல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டீரே, உமை கேவலப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், உமை அடித்தார்கள், உம்முடைய தாடிமயிரை பிடித்து இழுத்தார்கள், உம்முடைய தலையிலே முட்கிரீடம் வைத்து அடித்தார்கள், இன்னும் எத்தனையோ வேதனைகளை உமக்கு கொடுத்தார்கள், இதெல்லாம் நீர் எனக்காக சகித்தீரே என்று ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலும் நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவு கூறணும், கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு அடிக்கடி கிறிஸ்துவை நினைவு கூறுகின்ற பழக்கம் வரட்டும். கர்த்தருடைய பந்தி என்பது நமக்கு கண்ணு முன்னாலே வந்தவுடனே, அந்த சிந்தை வந்தவுடனே, அந்த ஆராதனை வரும் பொழுது ஒரு கிறிஸ்துவை நினைவு கூறுகின்ற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சில வேளைகளில் பந்தி, கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கிறதை நான் பார்த்து ரொம்ப வேதனைப்படுவது உண்டு. ஏனென்றால் கர்த்தருடைய பந்தி என்பதுதான் நாம் செய்கிற ஆராதனைகள் எல்லாவற்றிலும் ஒரு மிக மேன்மையான பரிசுத்தமான ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த ஆராதனையில் அசட்டையாய் இருக்கவே கூடாது, அது ரொம்ப மோசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆராதனையில் நாம் ஒரு பொழுதும் அசட்டையாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்பானவர்களே, அந்த பரிசுத்தமான கர்த்தருடைய சரீரத்தை கையில் ஏந்துகிற, கர்த்தருடைய இரத்தத்தை நம்முடைய கைகளில் ஏந்துகிற, அதில் பங்கு கொள்ளுகின்ற, ஓ அது உன்னதமான பரிசுத்தமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. அதிலே அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் கனம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில வேளை சில திருவிருந்த ஆராதனையில் நான் சத்தம் போட வேண்டியது கூட வருகிறது. கண்களை அடைக்க மாட்டீர்களா என்று சொல்லி கூட சத்தம் போட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒரு சிலர் தான், அவர்கள் திரும்ப திரும்ப அந்த தவறை செய்கிறார்கள், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த பந்தி ஆராதனையிலே நாம வேடிக்கை பார்க்கிறவளா இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பயபக்தியோடு கூட எவ்வளவு தூரம் கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க முடியுமோ, தியானித்து கொண்டே இருக்க முடியுமோ, அவருடைய அந்த அவர் நமக்காக செய்தவைகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுதான் இந்த ஆராதனையினுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இருதயத்திலே தெளிவாய் பதித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய பந்தி ஆராதனையில் உட்கார்ந்தால் அது தொடங்கி முடிகிற நேரம் மட்டுமாக நாம் இயேசுவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதும் சாத்தான் உலக நினைவுகளை, வீட்டு நினைவுகளை, வேறு நினைவுகளை கொண்டு வருவான். உடனுக்குடன் அதை துரத்தி தள்ளி நம்முடைய நினைவை கிறிஸ்துவுக்கு நேராகவே திருப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதை எல்லாரும் தயவு செய்து மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இந்த சபையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் மிகுந்த கனமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். அதை பரிமாறுகிற தேவ ஊழியர்களும், அதை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாச மக்களும் அவ்வளவு தூரம் அதை கனம் பண்ணணும். அது கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய இரத்தம், கர்த்தரோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிற பரிசுத்தமான ஆராதனை. எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் அதை கனம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பரலோகத்தின் கிரியைகள் உங்கள் ஆத்மாவில் உண்டாகும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், உன்னத ஆவிக்குரிய மேன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்திருந்து அவரை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அதற்காக ஒரு ஆயத்தத்தோடு தேவ பிள்ளைகள் வர வேண்டும். சனிக்கிழமை இரவு நேரங்களில் நீங்கள் இதற்காக சற்று நேரம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாளைக்கு உமது பரிசுத்த பந்தி ஆராதனை என்னை ஆயத்தப்படுத்தும் அப்பா, என்னை இன்னும் ஆயத்தப்படுத்தும் அப்பா என்று சனிக்கிழமை இரவு
ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபித்து குறைகளெல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு படி கூட முன்னே எடுத்து வைத்தவர்களாய் இந்த ஆராதனையில் வர வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலை எழும்பி ஜெபிக்கும் பொழுது இதே ஜெபந்தான், என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை தகுதிப்படுத்தும் ஐயா, என்னை ஆயத்தப்படுத்தும் ஐயா, உமது பரிசுத்த பந்தியை பரிசுத்தத்தோடு தகுதியோடு ஆயத்தத்தோடு நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, உமது வருகை எந்த நேரத்தில் இருந்தாலும் உம்மை நான் சந்திப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையுடன் கூடிய ஒரு ஜபம் எல்லா தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் பொழுது நான் வீட்டில் வைத்தே நேற்று இரவோ இன்று காலையோ அல்லது இதற்கு முந்தின நாட்களிலோ இந்த திருவிருந்து ஆராதனைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். 50% பீப்புள் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 50% பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள். மற்ற 50% இதற்கான ஆயத்தங்களிலே நீங்கள் ஆகியிருக்க வேண்டும் என்று மிக அன்போடு உங்களிடத்தில் பட்சமாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் இதை மிகவும் கனம் பண்ணுகிறார். ஆமேன். அவர் இந்த உலகத்தில் வந்து தம்மையே நமக்கு தந்து தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக தியாகமாய் கொடுத்தாரே, அதை நினைவு கூறுகிற ஒரு அருமையான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 11:26 நாம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த கர்த்தருடைய பந்தி எதற்காக? கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கும்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி எதற்காக? கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல டு ரிமெம்பர் கிறிஸ்ட், கிறிஸ்துவை நினைவு கூறும்படி. ரெண்டாவது டு டிக்ளேர் கிறிஸ்ட் டெத், கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கும்படி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் இந்த ஆராதனையை அன்றைக்கு அவருடைய பஸ்கா விருந்திலே ஆரம்பித்து வைத்ததனுடைய ஒரு பெரிய நோக்கம், இந்த ஆராதனை நடைபெறும் பொழுதெல்லாம் அதில் பங்கு பெறுகிறவர்களுக்கும் சரி, அதை பார்க்கிற அதை பற்றி கேள்விப்படுகிற மற்றவர்களுக்கும் சரி, ஒரு பெரிய காரியம் பிரகடனம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்கிறதான செய்தி அப்படியே வெளிப்படுத்தப்படுகிறது, பிரகடனம் செய்யப்படுகிறது. அதுதான் இந்த ஆராதனையினுடைய அடுத்த ஒரு மிக முக்கியமான நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதில் பங்கு பெறுகிற நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது என்ன அறிவிக்கிறோம் என்றால், கிறிஸ்து மரித்தார் என்றும் கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்றும் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து சும்மா மரித்தார்னு சொன்னா அதிலே ஒரு அர்த்தம் இல்லை, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதில் தான் முழு அர்த்தமுமே அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேறு எந்த ஒரு உலக மனுஷனை பார்த்தாலும் அவர்கள் மரித்தது உலகத்தினுடைய நன்மைக்காக என்று சொல்ல முடியுமா? எல்லா மனிதர்களுடைய நன்மைக்காக என்று சொல்ல முடியுமா? முடியாது. இயேசு ஒருவருடைய மரணம்தான் எல்லாருக்காக, எல்லாருடைய நன்மைக்காக. ஹல்லேலூயா. எனவே நாம் திருவிருந்திலே இதை வெளிப்படுத்துகிறோம், இதை வெளிப்படுத்த கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக மரித்தார். இதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனாலதான் இந்த திருவந்த ஆராதனையில சிலுவையை குறித்த பாடல்களை அடிக்கடி பாடுகிறோம். கல்வாரியில் ஆண்டவர் செய்த அவருடைய அந்த தியாக மரணத்தை குறித்து அடிக்கடி பாடல்கள் பாடி வார்த்தைகளை சொல்லி நினைப்பூட்டுகிறோம். கிறிஸ்து மரித்தா என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் அதை மறுபடியும் உறுதி செய்கிறோம். அது மட்டுமல்ல, உலகத்துக்கு அதை நாம் என்ன செய்கின்றோம்? வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து மரித்தார். இந்த கிறிஸ்து மரித்ததில் தான் நற்செய்தி அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
மனிதர்களுடைய பாவம் போக்கும்படியாக பாடுபட்டு மரித்ததினாலேதான் மனிதர்கள் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தேவன் வாழும் பரலோக ராஜ்யம் செல்லுகின்ற பாக்கியத்தை தகுதியை பெறுகிறார்கள். அல்லேலூயா. திருவிருந்தில் பங்கு பெறாதல் பெறாமல் இருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் ஞானஸ்நானம் பெறாதபடியினால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியாமல் நிற்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த சபையிலே திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி என்று அறிவிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒன்று வெளிப்படுத்தப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்களா? கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டீர்களா? கிறிஸ்து மூலம் தேவனுக்கு சொந்தமாக மாற்றப்பட்டீர்களா? சிந்தித்து பாருங்கள். இந்த சபையில் நீங்கள் வந்த பிறகு எத்தனையோ கர்த்தருடைய பந்தி ஆராதனை மாதந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை குறித்து ஒரு நாளாவது என்னவென்று சிந்தித்தீர்களா? நான் இதில் பங்கு பெற முடியவில்லை, அநேகர் இதில் பங்கு பெறுகிறார்களே, இது என்ன என்று நீங்கள் யோசனை செய்தீர்களா? இன்றைக்காயிலும் சிந்தித்து பாருங்கள். இந்த கர்த்தருடைய பந்தி இந்த சபையில் நடக்கும் பொழுதெல்லாம் ஒன்று உங்களுக்கு காதில் கூறி அறிவிக்கப்படுகிறது, மகனே, மகளே, கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. அந்த சிலுவை மரணத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு உங்களுக்காக, தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன், உங்களை மீட்கும்படியாக, உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து துடிக்க துடிக்க கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை எப்பொழுது தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து சிந்திக்கிறீங்களோ அன்றைக்கே உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துவிடும். ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் அதை சிந்திக்காம இயேசு மரித்தார்னு உங்களுக்கு தெரியும், சிலுவையுடைய சம்பவங்கள் எல்லாம் சொன்னவன்னா காணாப்பாடமா சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த இயேசு எனக்காகவாக்கும் இந்த பாடுகள் எல்லாம் பட்டார் என்று சொல்லுகிற ஒரு சிந்தை இன்னும் தெளிவாய் உங்களுக்குள் வராதபடியினாலதான் நீங்கள் இன்னும் ரட்சிப்பை பெறவில்லை. ஆமே. அந்த ஒரு சிந்தை உங்களுக்குள் இறங்கி வந்துவிட்டது என்றால் நீங்கள் கண்டிப்பாக இயேசுவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை கேட்டு வாங்கி விடுவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அதை சிந்திக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு விசை கர்த்தருடைய பந்தி நடக்கும் பொழுது இயேசு உங்களுக்காக மரித்தார். நீங்கள் செய்த பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். நீங்கள் அடைய வேண்டிய தண்டனை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எப்பொழுது நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நீங்கள் செய்த அனைத்து பாவங்களுக்குரிய தண்டனைகளும் அந்த சிலுவையில் இயேசு பெற்ற தண்டனையிலே ஈடு செய்யப்படும். அல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த தண்டனை உங்க தலையின் மேலதான் நிற்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எந்த பாவம் செய்திருந்தாலும், எந்த அக்கிரமம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தின் தண்டனையை ஒரு நாள் அனுபவித்தே தீர வேண்டும். கடைசியிலே சதாகாலம் வாதிக்கப்படுகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு சதாகாலம் வாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும். ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவை இதயபூர்வமாய் விசுவாசித்து, நான் ஒரு பாவி, நீர் எனக்காக சிலுவையிலே மரித்து அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் செய்த பாவத்துக்கு தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, நான் செய்த அக்கிரமத்துக்கு தான் நீங்க காயப்பட்டீங்க, நான் தவறா நடந்ததுனால தான் உங்க கால்ல ஆணி அடிச்சாங்க, நான் செய்த பொல்லாத கிரியைக்காக தான் உங்க கைகள்ல ஆணி அடிச்சாங்க, நான் சிந்தித்த, நான் நினைத்த பொல்லாத நோக்கங்கள், பொல்லாத சிந்தைகளுக்காகத்தான் விழாவிலே ஈட்டி எடுத்து குத்தினார்கள், தலையிலே முள்முடி வைத்து அடித்தார்கள், நான் உலக கவர்ச்சியிலே அதை பின்பற்றி உலகத்துக்கு பின்னால சிற்றின்பங்களை தேடி ஓடினதுனாலதான் உங்க முகத்தை எல்லாம் பிடிச்சு இழுத்து, தாடி மயிரெல்லாம் பிடிச்சு இழுத்து, முகத்துல காரி உமிழ்ந்து இவ்வளவு உங்களை அலங்கோலப்படுத்தினாங்க. எதுக்குன்னா, நான் உலக அழக நம்பி உலக சிற்றின்பங்களை தேடி ஓடின பாவம்தான். இப்படி நான் செய்த எல்லா பாவத்துக்காகத்தான் இயேசு இந்த பாடெல்லாம் பட்டீங்க என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாவத்துக்கு என்னென்ன தண்டனை ஆண்டவர் நியாயமா வச்சிருக்காரோ அவ்வளவு தண்டனையும் ஏற்கனவே இயேசு பட்ட பாடுகள்ல ஈடாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் நீங்க திரும்ப அதை சுமக்க தேவையில்லை, அந்த தண்டனை அங்கே ஈடு செய்யப்பட்டு விடுகிறது. ஹல்லேலூயா.
இது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம், எவ்வளவு அழகான லெகுவான ஒரு ரட்சிப்பு. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமத்தான் இந்த உலகத்தில் அவ்வளவு பாடுகளும் படுகிறார்கள். கடைசியில நரகத்துல போய் சதா காலமும் பாதிக்கப்படுகிற நிர்பந்தத்துக்கும் ஆளாகின்றார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்கள்? இதுவரை இந்த வார்த்தைகளை கேட்டும் கேட்டும் கூட இன்னும் ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் உன் மனம் போல வழியில் நீ நடந்து கொண்டிருப்பது சரியா சகோதரா? சரியா என்று சிந்தித்து பார் சகோதரி. உன் பாவ மன்னிப்பு, உனக்காக இயேசு இவ்வளவு பாடுபட்டு மரித்து உனக்காக சம்பாதித்து வைத்திருக்கும் பொழுது அதை ஒரு அசட்டையா நினைத்து கொண்டு, அதை ஒரு பொருட்டா எண்ணாம உலகம் 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 என்று நீ ஓடிக்கொண்டிருந்தா உன் ஓட்டம் எப்படியாக இருக்கும் சிந்தித்துப்பா. இன்றைக்கு இந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிற பந்தி உனக்கு முன்பாக ஆயத்தமாக இருக்கிறது. இது கர்த்தருடைய மரணத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உங்களுக்கு செய்த இந்த நன்மையை நினைத்து அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. மரித்தவர் மூன்றாம் நாளில் எனக்காக உயிர்த்தார். ஹல்லேலூயா. இன்றும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காக வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் எனக்காக திரும்பி வருவார். ஹல்லேலூயா. என்னை அவரோடு சேர்த்து கொள்ளும்படி அவர் சீக்கிரமாய் திரும்பி வருவார். இந்த இயேசுவை நினைவு கூறுகிற ஒரு பரிசுத்த பந்தி ஆராதனை, இந்த இயேசுடைய மரணத்தை தெரிவிக்கிற ஒரு அழகான பந்தி ஆராதனை. இந்த மரணத்தை தெரிவிக்கும் பொழுது இந்த மரணத்திலே பாவம் அழிக்கப்பட்டது, பாவத்துக்கு ஒரு பிராய சித்தம் அங்கே செலுத்தப்பட்டது. அப்ப பாவத்தின் கூரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே என்ன செய்தார்? ஒடித்தார். ஹல்லேலூயா. பாவத்தினுடைய கூர், பாவத்தினுடைய சம்பளம், அது மரணம், அது நித்திய ஆக்கினை தண்டனை. அதை கர்த்தர் தம்முடைய சிலுவையின் மரணத்தினால் என்ன செய்திருக்கிறார்? உடைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கல்வாரி சிலுவையிலே கொலோசியர் 2:15 படி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அவருடைய மரணத்தினாலே சாத்தானையும் அவனுடைய அதிகாரங்களையும் துறைத்தனங்களை எல்லாம் அவர் உரிந்து எடுத்து அவனை கேவலமான கோலமாக மாற்றி அவன் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் பொழுது பாவத்தின் கூர் முறிக்கப்பட்டதை நாம் அறிகின்றோம். இரண்டாவது, அவருடைய மரணத்தை சொல்லும் பொழுதெல்லாம் சாத்தான் அவன் ஜெயிக்கப்பட்ட, சாத்தானை இயேசு ஜெயித்ததை நாம் அறிவிக்கின்றோம். ஹல்லேலூயா. சாத்தான் முறியடிக்கப்பட்டதை நாம் அறிவிக்கின்றோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பந்தி கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறது. அது தெரிவிக்கும் பொழுது நம்முடைய பாவ மன்னிப்பு, அதனால் கிடைக்கிற நித்திய ஜீவன், அந்த பாக்கியம். அடுத்ததாக சாத்தானின் மேல் இயேசு ஜெயித்தார். இந்த பந்தியில் பங்குள்ளவர்களும் சாத்தான் மேல் ஜெயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தான் சொல்லும் பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் மாறும் பொழுது நாமும் சாத்தானை என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சரீரம் சபை, அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு பொழுதும் மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தை ஒரு பொழுதும் பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இது கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்துவின் ரத்தம், இதில் பங்குள்ளவர்களாகிய நாமும் அவரோடு ஏக சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தின் அங்கங்களாக, அவயவங்களாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் சாத்தானை ஜெயித்தார், நாமும் சாத்தானை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அதை, அந்த வெற்றியை இந்த மரணம் என்ன செய்கிறது? தெரிவிக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவர் மாம்சத்தை ஜெயித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சிலுவை மரணத்தில் கூட மாம்சத்தில் எவ்வளவோ பாடுகள் பட்டார், அந்த வேதனைகள், அதை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா.
மாம்சத்தில் வந்த பாவத்தின் போராட்டங்கள் போன்றவைகளையும் இயேசு நூற்றுக்கு நூறு ஜெயித்தார். கடைசியிலே அவருடைய சிலுவையிலே தாங்குனா வேதனை இந்த மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்டது. வேறொருவன் என்றால் இறங்கி ஓடி போவான், அல்லது இன்னொருவன் என்றால் வாயில் வந்தபடி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தன்னுடைய மாம்சத்தை, இதுவரைக்கும் பரிசுத்தமா இருந்த மாம்சத்தை கரைபடுத்திக் கொள்ளுவான். ஆனால் இயேசுவோ கடைசி வரை அந்த மாம்சத்தை, அந்த வாழ்க்கையை கரைபடுத்தாமல் மாம்சத்தில் அனைத்து பாடுகளையும் சகித்து மாம்சத்தின் வேதனை அவரை தெய்வீகத்தை விட்டு விலக்காதபடி ஜெயமெடுத்தார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்விலும் ஒரு பெரிய வெற்றி நமக்கு இருக்கிறது. இந்த மாம்சம் சில வேளை சாத்தான் அந்த மாம்சத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த மாம்சம் விரும்பினதெல்லாம் காட்டி காட்டி இச்சித்து மனுஷனை விழத்தள்ளும்படி முயற்சி எடுக்கிறான். சில வேளை இந்த மாம்சத்திலே மனுஷனுக்கு உபத்திரவத்தை கொடுத்து இந்த மாம்சத்தை கஷ்டப்படுத்தி வேதனைக்குள்ளாக்கி அதன் மூலமாக கிறிஸ்துவை விட்டு மனுஷன் விலகி போவான் என்று சொல்லி சாத்தான் முயற்சி எடுக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் சோதிக்கிறது பலவிதத்தில் சோதிக்கிறான். யோபுவுக்கு மாம்சத்திலே வேதனைகளை கொடுத்து 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 அந்த மாம்சத்தில் சரீரத்தில் உள்ள வேதனைகளினாலே அவன் கர்த்தரை தூஷிப்பான் என்று அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். வேறு சிலருக்கு அந்த சிம்சோனை போன்றவர்களுக்கு மாம்ச இச்சைகளை அவன் காட்டி அப்படியாக அவன் சோதித்து பார்த்தான். எல்லா விதத்திலும் சோதிக்கப்படும் பொழுது இந்த மாம்சம் வேதனைகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, இந்த மாம்சம் பலவித இச்சைகளுக்காக ஆவல் கொண்டிருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவின் மாம்சம் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த மரணத்தை நாம் தெரிவிக்கும் பொழுது நம்மோடு போராடக்கூடிய மூன்று சத்துருக்கள், இந்த உலகத்திலே நமக்கு மூன்று சத்துருக்கள் இருக்கிறது. ஒன்று உலகம், ஒன்று மாம்சம், ஒன்று பிசாசு. இந்த மூணு தான், இந்த மூணு சேர்ந்தது தான் மற்ற எல்லா சத்துருக்களாக இருக்கும். நாலாவது ஒரு குரூப் கிடையாது. இந்த மூணு குரூப்ல ஒண்ணுக்குள்ளதான் இருக்கும் மற்ற எதிர்ப்புகள் எல்லாமே. ஒன்றில் மாம்சம், அல்லது உலகம், அல்லது பிசாசு, இந்த மூன்றையுமே தெளிவாய் நூற்றுக்கு நூறு இயேசு சிலுவையிலே அடித்து நொறுக்கி ஜெயமெடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப இயேசுவின் மரணத்தை தெரிவிக்கும் பொழுது இந்த ஜெயத்தை தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெயத்தை தெரிவிக்கிற இந்த மரணத்தின் சாயலில் உள்ள அழகான பந்தி ஆராதனை நாம எடுக்கும் போது நாம் அதுல பார்ட்டேக்கர்ஸ், பங்காளிகள், பங்காளிகள். அந்த ஜெயத்துக்கும் நாம் பங்காளிகள். பிரைஸ் தி லார்ட். எனவே இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், கிறிஸ்துவின் மரணத்தை இந்த கர்த்தருடைய பந்தி ஆராதனையின் மூலம் வெளி உலகத்துக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிற தேவ மக்களே, உங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் வந்த இந்த ஜெயம் எந்த அளவுக்கு இருக்கிறது? உலகத்தை எந்த அளவுக்கு ஜெயித்திருக்கிறீர்கள்? மாம்சத்தை எந்த அளவுக்கு ஜெயித்திருக்கிறீர்கள்? சாத்தானாகிய பிசாசை எந்த அளவுக்கு ஜெயித்திருக்கிறீர்கள்? இந்த பந்தியில் பங்கு பெறுகிற நீங்கள் அந்த ஜெய ஜீவியத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஜெய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 11:28-31 வாசிப்போம். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு அக்கினி தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தி எதற்காக? நாம் சுத்திகரிக்கப்படும்படியாக. நாம் சுத்திகரிக்கப்படும்படியாக. நாம் ஏற்கனவே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தான் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். இன்னும் கூட அவருடைய வசனங்களினாலும் அவருடைய ஆவியினாலும் அனுதினமும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகிலும் கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே வரும் பொழுது இங்கே ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பந்தி வைக்கப்படும் பொழுதெல்லாம் நமக்குள்ள என்ன நடக்கிறது? ஒரு சுத்திகரிப்பு கூட நடக்கிறது. இன்னும் ஒரு கட்ட சுத்திகரிப்பு
நமக்குள்ள நடக்கும். சுத்திகரிப்பு என்பது ஒரு நாள் சுத்திகரிச்சதுனால என்னைக்கும் சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்முடைய வீட்டை டெய்லி சுத்தம் பண்ணுகிறோம், நம்முடைய பொருட்களை தினமும் சுத்தம் பண்ணுகிறோம், எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். காலையில ஒரு நேரம் குளித்தாலும் அடுத்தது இடையிடையே கை கழுவி கொள்ளுகிறோம், கால் கழுவி கொள்ளுகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அடிக்கடி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பு இந்த பந்தி ஆராதனையில் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இதை தெய்வ மக்கள் நன்றாக அனுபவிக்கணும். ஆண்டவர் இப்படி ஒண்ணு வச்சதே எதுக்கு தான், இப்படி ஒரு காரியத்தை எதுக்கு இன்ஸ்டிடியூட் பண்ணினார், இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் எதுக்கு சொன்னார், முதல்ல அவரை ஸ்பெஷலா நினைவு கூறுறதுக்காக, ரெண்டாவது அவருடைய மரணத்தை உலகத்துக்கெல்லாம் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பதற்காக, மூன்றாவது தேவ பிள்ளைகள் இதில் பங்கு பெறுகிறவர்கள் ஒரு விசை கூட என்ன செய்யணும், ஒரு விசேஷித்த சுத்திகரிப்புக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான் இதுல வர முடியும், ஆனாலும் திரும்பவும் ஒரு விசை அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்படணும். இந்த சுத்திகரிப்பை எத்தனை பேர் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், இந்த சுத்திகரிப்புக்குள்ள வந்து ஒரு பந்தி ஆராதனையை நாம பெற்றுக்கொண்டால், அதில் பங்கு கொண்டால், நிச்சயம் ஒரு பந்தி ஆராதனையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஒருபடி கூட ஆவிக்குரிய ஜீவியம் எழும்பி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அது செய்யாம கடமையா வந்து அப்படியே நம்ம பண்ணிட்டு போனோம்னா அது பிரயோஜனம் இல்லை ஒரு பக்கம். மறுபக்கம் இங்க சொல்லியிருக்கு, உங்களில் அநேகர் அது நிமித்தம் பலவீனராய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், அநேகர் வியாதி உள்ளவர்களாயும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், சிலர் இதனாலே அநேகர் இதனாலே நித்திரையும் அல்லது மரணமும் அடைந்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பயங்கரம், சுத்திகரிக்கப்படாமல் ஒன்று கூட நாம் தகுதிப்பட்டு கொள்ளாமல் கர்த்தருடைய பந்தியை அசட்டையாக நிர்விசாரமாக வந்தேன் போனேன் என்கிற நிலையிலே நாம் எடுத்தால் அது பிரயோஜனம் இல்லை என்ற வார்த்தையில் மட்டும் நிறுத்த முடியாது. வசனம் ரொம்ப எச்சரிப்பாக சொல்லுகிறது, அதனால் உனக்கு பலவீனம் வர வாய்ப்பு இருக்கிறது, உனக்கு வியாதி வர வாய்ப்பு இருக்கிறது, உனக்கு மரணம் கூட வர்றதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது சும்மா எடுப்பதற்குரியது அல்ல, லேசா எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, இது ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட சத்தியம். சத்தியம் தானே, அதிலே மாற்றம் இல்லையே. அப்ப ரொம்ப நாம பயப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே என்னை இன்னும் ஒரு விசை என்ன செய்யும் சொல்லுங்க, வாய் திறந்து சுத்திகரியும், சுத்திகரியும். நான் அன்னைக்கே சுத்திகரிக்கப்பட்டுட்டேனே, நான் ஒரு வாரத்துக்கு முன்னே சுத்திகரிக்கப்பட்டுட்டேனே, அப்படி இல்லை. இந்த பந்தியை நான் எடுக்கும் பொழுது என்னை ஒரு விசை கூட என்ன செய்யும் ஆண்டவர், சுத்திகரியும், சுத்திகரியும், சுத்திகரியும். அந்த பயத்தோடு, அந்த நடுக்கத்தோடு அப்ப ஆண்டவர் இதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர்றாரோ அதெல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணி, அப்பா மன்னியும், அப்பா மன்னியும் என்று சொல்லி அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பந்தியை நாம எடுக்கும் போது பலவீனம் இது நிமித்தம் தாக்காது. அல்லேலூயா. இது நிமித்தம் ஒரு வியாதி நமக்கு வராது, இது நிமித்தம் ஒரு மரணமும் நமக்கு வராது. அப்ப எவ்வளவு பயங்கரமானது என்பதை பாருங்கள். பார்க்க மூடி போட்டிருக்கு, சிம்பிளா ஒரு வெள்ள துணியில மூடி வச்சிருக்கு, ஒரு பிரெட் தானே, ஒரு வைன் தானே என்று சிலர் நினைப்பார்கள். இது சும்மா ஒரு அப்பமோ ஒரு ரசமோ விஷயம் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை, அதன் பொருட்டு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை நீ நிர்விசாரமாய் சாங்கோபாங்கமாய் உன் மனம் போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ எடுத்தால் அதனால் தான் உனக்கு பலவீனங்கள், உனக்கு வியாதிகள், உனக்கு மரணம். அல்லேலூயா. எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை, நம்முடைய இருதயங்களில் இந்த வார்த்தைகள் எல்லாம் கணீர் கணீர் என்று துணிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு தூரம் நாம் தேவனுக்கு பயப்படணும். ஸ்தோத்திரம். இவ்வளவு சொன்னதுனால பயந்து ஓடிராதீங்க, சிலர் ஓடிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பயந்து ஓடினா நீங்க எதுக்கு விலகி ஓடுகிறீங்க தெரியுமா, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு விலகி ஓடுகிறீர்கள். பரலோக ராஜ்யம் வேண்டாம்னு விலகி என்ன செய்கிறீர்கள், ஓடுகிறீர்கள். பயந்து ஓடும்படி கர்த்தர் சொல்லல, பரிசுத்தமாகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருவருந்தில் பங்கெடுக்க கூடாத பாவங்கள் செய்திருந்தால் கூட வேண்டியதான், கூடாத பாவங்கள் செய்திருந்தா கண்டிப்பா என்ன செய்ய வேண்டியதான், ஓடி போயிட வேண்டியதான், ஓடி போயிட வேண்டியதான். இது பக்கத்திலே நிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி அல்ல, வாழ்க்கையிலே சில குறைகள், திரைகள், கரைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல, நீ திரும்ப திரும்ப என்ன செய், சுத்திகரிக்கப்படும், சுத்திகரிக்கப்படும், சுத்திகரிக்கப்படும்.
இதை கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். அப்ப நாம அந்த மாதிரி ஒரு சுத்திகரிப்புக்குள் ஒவ்வொரு பந்தி ஆராதனையிலும் வர வேண்டும். இதற்கு தான் நாம் ஏற்கனவே ஆராதனைகளிலே அதைத்தான் சற்று நடத்துகிறோம். அது மட்டுமல்ல, நீங்க முந்தின நாளே ஜபத்துக்கு வரணும், வந்து சுத்திகரிக்கப்படணும். தூரமா இருக்குது எனக்கு வர முடியாதுன்னு சொல்ல வீடுகள்ல இருந்து நல்லா சுத்திகரிக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த பந்தி ஆராதனை நடத்துறதுக்கு ஆரம்பத்துல ஒரு ஜபம் நடத்துவோம். அந்த ஜபத்துல நல்லா உங்களை ஊற்றி ஜெபித்து என்ன செய்யணும், ஒரு விசை கூட சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு சுத்திகரிப்பை உங்களுக்குள் தருவதற்காகத்தான் கர்த்தர் இந்த பந்தியை நீ அடிக்கடி நடத்தணும். நான் உனக்கு அப்பம் பிட்டு காட்டி கொடுத்தது மாதிரி நீ செய்யணும்னு அவர் சொன்ன நோக்கம், அடிக்கடி என் பிள்ளைகள் இன்னும் இன்னும் சுத்திகரிக்கப்படணும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இன்னும் இன்னும் நம்மை தாழ்த்துவோம். அதாவது சிலர் நினைக்க என்னிடத்தில் பாவம் இல்லை, நீங்க வெளிப்படையா பாவம் செய்யல, உண்மைதான். ஆனா நம்முடைய சிந்தனையிலே பல தவறுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, நம்முடைய நோக்கங்கள்ல பல தவறுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம பேசுற பேச்செல்லாம் எல்லாம் கரெக்டான பேச்சுகள் கிடையாது, அந்த பேச்சுகள் என்ன வந்து கொண்டு இருக்கிறது, தவறு வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம எல்லாம் குறைவுள்ள மனிதர்கள். அதனாலதான் அடிக்கடி அடிக்கடி என்ன செய்யப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லுது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அசாதாரண அந்த ஒரு கவனம் இல்லாம நம்ம இருக்கக்கூடாதா, நம்ம அசட்டையா இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப எவ்வளவு சுத்திகரிக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படி நாம் சுத்திகரிக்கப்பட சுத்திகரிக்கப்பட பரிசுத்தம் அடைகிறோம். சுத்திகரிக்கப்பட சுத்திகரிக்கப்பட தெய்வீக ஒளி நம்மில் அதிகமாய் பிரகாசிக்கிறது. சுத்திகரிக்கப்பட சுத்திகரிக்கப்பட சுகம், தெய்வீக சுகமும் நமக்கு இந்த வசனத்தின்படி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எனவே ஒருவேளை நம்மில் சிலருக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களுக்கு காரணமே எதுவா இருக்கலாம், முந்தின நாட்களில் நாம தகுதி இல்லாம அல்லது சரியா சுத்திகரிக்கப்படாம கர்த்தருடைய பந்தியில கை வைத்ததா கூட இருக்கலாம். அப்ப அதை இன்றைக்கு தெரிந்து கொண்டு அறிக்கை பண்ணி ஜோமனும் பொழுது ஆண்டவர் அந்த பலவீனங்களை கூட நம்மளை விட்டு என்ன செய்து போடுவார் சொல்லுங்க, நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. சில வியாதிகள் நமக்கு வந்திருக்கிறது கூட ஒருவேளை இந்த பரிசுத்தமான திருவிருந்தை கர்த்தருடைய பந்தியை நாம் அவ்வளவு பரிசுத்தமாக நினைக்காம சாதாரணமா நினைச்சு எடுத்து அதனால தேவன் ஒருவேளை இப்படிப்பட்ட சில தண்டனைகளுக்கு நம்மை ஆளாக்கி இருக்கிறாரோ. நாம் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அப்படி இருந்தா கூட கர்த்தர் நமக்கு அந்த வியாதிகளை மாற்றி தருவார். ஆமென், அல்லேலூயா. எனவே இது சரீரத்தை பாதிக்கிற விஷயம். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நீ கனம் பண்ணினால், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பரிசுத்தமாக எண்ணினால் உன் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்க தேவன் அருள் செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அல்லது அசட்டையாக நினைத்தால், சாதாரண பொருளை போல நாம் நினைத்தால், அதனால் தான் நம்முடைய சரீரங்களில் பலவீனங்களும் வியாதிகளும் மரணமும் கூட வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தி என்பது நம்முடைய சபையில் நடத்துகிற பந்தியும் சரி, எங்கே நடத்துகிற கர்த்தருடைய பந்தியா இருந்தாலும் அது கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறுகிறது. அதை குறித்து ஒரு பயபக்தி நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அந்த பயபக்தி உள்ளத்துல இருக்கும் போது அதை சற்று வெளியையும் நம்ம காட்ட வேண்டிய தேவையா இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய பந்திய நம்ம கொண்டு வந்து உங்க கையில இந்த அப்பத்தை தரும் பொழுது அப்படியே நீங்க நின்று கொண்டு இப்படி ஒத்த கையில வாங்கி வாயில போட்டீங்கன்னா அது பார்க்க எப்படி இருக்கிறது? ஒத்த கையில அப்படி ஒரு கையில அப்பத்தை வாங்கி அப்படி வாயில போட்டோம்னா அது வந்து ஒரு மதிப்பு குறைவா இருக்கிறது இல்லையா? எனக்கு அப்படி தோன்றுகிறது, உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றும்னு நான் நினைக்கிறேன், தோன்றுதா இல்லையா? அதனால கொஞ்சம் ரெண்டு கைனால வாங்கி என்ன செய்யணும், போடணும். இடது கையை கீழே வச்சு வலது கையை அதுக்கு மேல இப்படி வச்சு பத்திரமா வாங்கும் பொழுது அது ஒரு மதிப்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ளத்தில் உள்ளது மிக முக்கியம், அதோடு கூட நான் வெளியே உள்ளதையும் என்ன செய்யறேன், உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஆகவே கர்த்தருடைய அப்பத்தை நாம் கையில் வாங்கும் பொழுது பொதுவாக நான் இப்படி வாங்குறது உண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு கையின் மேல ஒரு கை வைத்து
அத பவியமா வாங்கி அப்படியே நாம புசிக்கும் பொழுது அது ஒரு பயபக்தி அடையாளமா இருக்குது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பாத்திரத்தை கொண்டு வரும் பொழுது அதை அப்படி வாங்கி வாங்க வாங்கி அப்படி ஊத்திட்டு அப்படி கொடுக்கற கேஷுவலா அப்படி செய்யாம ரெண்டு கைனால வாங்கி ரெண்டு கைனால வாங்கி அதை என்ன செய்யணும், ஒரு மடர் நிதானமா குடிக்கணும். அப்படி ஒன்றும் நேரம் ஒன்றும் பிந்தி போனாலும் நம்முடைய ஆட்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது நம்ம சபையில. அல்லேலூயா சோத்திரம். அதனால கொஞ்சம் நிதானமா, சிலர் பார்த்துருக்கிறேன் அப்படி பட்டுனு வாங்குவார்கள் பட்டுனு தருவார்கள், குடிச்சார்களா இல்லையான்னு எனக்கே சந்தேகம். அவசரத்துல குடிக்காமலே தந்துருவார்கள் போல இருக்குது சில. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நிதானமா வாங்கி. ஏன்னா சில வேளை அங்கே அரக்கப்பு தான் இருக்கும், அப்ப கொஞ்சம் தூக்கி ஊத்த வேண்டியது அவசியமா இருக்கும். அதை கவனிச்சு நிதானமா செய்யுங்க. கொடுக்கிற ஊழியர்களும் அவங்க கையில கொடுங்க. கவனிக்கிறீங்களா? Praise the Lord. Hallelujah. பாருங்க, நீங்க கொடுக்கறவங்களும் என்ன செய்யணும், கையில கொடுக்கணும், வாயில கொண்டு ஊத்தக்கூடாது. பிறவங்க மேல எல்லாம் கலையும் சிலருக்கு. அதனால நம்ம பழக்கம் கையில என்ன செய்யுங்க, கப்பை கொடுங்க. நீங்க ரெண்டு கைனால கப்பை என்ன செய்யுங்க, வாங்குங்க. வாங்கிட்டு நீங்க அதை குடிச்சிட்டு திரும்ப பத்திரமா ஊழியர் கையில என்ன செய்யுங்க, கொடுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல முடிந்த அளவு நேர் முழங்கால நின்று வாங்குறது இன்னும் மேன்மையானது. சிலருக்கு நேர் முழங்கால நிக்க முடியாது, அவர்கள் பலருங்க எழும்பி நின்று வாங்குகிறார்கள். சேர்ல உட்கார்ந்துக்கிடுவாங்க, அந்த நேரத்துல எழும்பி நின்று வாங்குறாங்க. சரி, எழும்பி நிக்க முடியல, சேர்ல உட்கார்ந்த ஒன்னும் தப்போ பாவமோ கிடையாது. இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவு அதுல எப்படி இருங்க, பயபக்தியா நீங்க செய்யும் பொழுது அது பார்வைக்கு நல்லா இருக்கும். கர்த்தருடைய பார்வையிலும் அது நிச்சயமாய் கனமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பந்தி ஆராதனை நடக்கும்போது நீங்க சும்மா வேடிக்கை பார்த்து அங்க இங்க பார்த்து யார் அப்பத்தை கொடுக்கறாங்க, யார் ரசத்தை கொடுக்கறாங்க, எப்ப கொடுத்து முடிப்பாக, எத்தனை லைன் கொடுத்து முடிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது ஒரு கனவீனமான செயல் தான் கர்த்தருக்கு முன்பாக. நீங்க என்ன செய்துட்டு இருக்கணும், அப்ப கர்த்தரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அவ்வளவு நேரம் அதுக்கு தான் செலவு பண்ணணும். கர்த்தரை நினைவு கூர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டு பேசிக்கொண்டு இயேசுவோடு உறவாடி கொண்டு அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது அது உண்மையாய் ஒரு கனம். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்க கனம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சரீரத்திலேயே ஒரு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே ஒரு புதுப்பித்தலை ஆண்டவர் தருவார். இந்த பந்தி ஆராதனை என்பது சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை பெறுகிற ஆராதனையாகவும் ஆவியில் ஆத்மாவில் ஒரு பிரகாசத்தை பெறக்கூடிய ஒரு ஆராதனையாகவும் தேவன் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். அப்படியாக நாம் கனப்படுத்துவோம். ஒரு சுத்திகரிப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை பெரிய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டேன், ஆனால் சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன குறைகள் இன்னும் இன்னும் அவைகளுக்காகவும் மன்னிப்பு கேட்டு கேட்டு, ஆண்டவரே அன்றைக்கு நான் இப்படி பேசினே, அந்த பேச்சுல ஒரு வார்த்தை இப்படி போய்விட்டது, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று அந்த சின்ன வார்த்தைக்காக கூட நாம் வருத்தப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து அந்த மாதிரி நாம பழகி வந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மை கர்த்தர் இன்னும் சுத்திகரிப்பார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நான்காவதாக 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஸ்தோத்திரம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய பந்தி எதற்காக, அது கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படும்படியாக. அல்லேலூயா. இது மிக முக்கியமான ஒரு காரணம், கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படும்படியாக. டு கம்யூன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடனாக ஒரு நல்ல ஒரு உறவு, ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக இந்த ஆராதனை தரப்பட்டிருக்கிறது. Praise the Lord. அப்ப இந்த ஆராதனையிலே நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம், அந்த ரசத்தின் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கு. இந்த அப்பத்தை எடுத்து பிட்கும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். இப்ப நல்லா கவனிங்க, நாம் இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது உண்மையிலே கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும்
நல்ல ஒரு ஐக்கியமுடையவர்களா மாறிவிடுகிறோம், நல்ல பங்காளிகளாய் மாறிவிடுகிறோம், பங்காளிகளாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. எனக்கு அதுல பங்குண்டு பங்குண்டு என்று சொல்லுகிற நிலைக்கு நாம் ஆளாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கணவன் மனைவி எப்படி சரீர பிரகாரமாக ஒருவருக்கொருவர் உரிமையுடையவர்களாய் இருக்கிறார்களோ, இரத்த சம்பந்தமான உறவுகள் எப்படி ஒருவருக்கொருவர் உரிமையுடையவர்களாக இருக்கிறார்களோ, உலகத்திலே அதெல்லாம் விட மேலாக உன்னதமான பரிசுத்தமான நோக்கத்தின்படியாக கிறிஸ்துவனுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் நாம் ஐக்கியமுடையவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப அவ்வளவு நெருங்கின ஒரு உறவு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே தேவன் அனுபவிக்க தருகிறார். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய உரிமை பாராட்டல், எவ்வளவு பெரிய சொந்தம் பாராட்டல் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆமென். உலகத்திலே வந்து இருக்கக்கூடிய உறவுகளில் ஒரு பெரிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா கணவன் மனைவி உறவு தான். அந்த உறவை விட எத்தனையோ மடங்கு மேலான பரிசுத்தமும் மேன்மையும் உள்ள ஒரு உறவை இயேசு தம்மிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை நாம அனுபவிக்கிறது தான் இந்த பரிசுத்த பந்தி ஆராதனை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிலர் ராத்திரி நிறைய நேரம் ஜபிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கேன். ஸ்டேஜ்லயும் அப்படித்தான், கீழே அப்படித்தான். ஒரு சிலர் ராத்திரி எல்லாம் விழித்து விழித்து ஜபித்திருக்கிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா அப்படியெல்லாம் விழித்து ஜபித்தோட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை நீங்களும் மற்றவர்களும் முழுமையா அனுபவிக்கணும்னு உள்ளதுக்காக. அதை தடை பண்றதுக்கு தான் சத்ரு கண்ண அடைக்க பாக்குறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்கள் திறந்திருந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். ஓகே, பாருங்கள், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், அதுக்கு தான் இந்த பந்தி ஆராதனை. இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது இதை நீங்கள் மனப்பூர்வமா உணர்ந்து எவ்வளவு தூரம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படணுமோ ஐக்கியப்படணும். அதுக்கு தான் அடிக்கடி சொல்லதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருங்க, இயேசுவோட என்ன செய்து கொண்டிருங்க, பேசிட்டே இருங்க. நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பந்தி ஆராதனையில சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஏன்னா இதனுடைய நோக்கமே என்னது? கிறிஸ்துவோடு அப்படியே ஐக்கியப்படுகிறது. அப்ப அவரோட பேசாம வாய முடிக்கிட்டு சும்மா இருந்தா என்ன ஐக்கியம், என்ன ஐக்கியம் வரும், எப்படி வரும்? அதனால அந்த பந்தி ஆராதனைன்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து முடிவு வர உங்க வாய் சும்மா இருக்க கூடாது, உங்க இருதயம் சிந்தனை சும்மா இருக்க கூடாது. அவரோடு பேசிட்டே இருக்கணும். அவரை நினைத்து தியானித்து அவருடைய சிலுவையெல்லாம் நினைத்து அப்படி பேசுங்க. சும்மா ஃப்ரீயா பேசணும். ஒரு மனுஷன்கிட்ட பேசினது மாதிரி உள்ளத்துல எதையும் பேசலாங்க, எதையும் பேசலாம். பந்தி ஆராதனையில அதை பேசலாமா இதை பேசலாமா அப்படி கிடையாது. இது ஒரு நல்ல உறவின் நேரம் அல்லவா? எதையும் பேசலாம். நம்ம கஷ்டத்தையும் சொல்லலாம், நம்முடைய தேவைகளை கூட சொல்லலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இதைத்தான் சொல்லு, அதைத்தான் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லல. என்னோட நீ மனம் திறந்து பேசு, ஐக்கியப்படு. நல்ல ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை இந்த பந்தி ஆராதனை நேரத்துல நீங்க அதிகமாக அந்த வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம இனி பந்தி ஆராதனையில சும்மா சும்மா சொல்ல வைக்க கூடாது. நம்ம பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். பேசிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு உங்க காதுல சத்தம் கேட்கும். இது உங்களுக்காய் பிட்கப்படுகிற அப்படின்னு நாங்க கொண்டு வந்து சத்தம் போடுவோம் பக்கத்துல நின்று. அப்ப சத்தம் போடும் பொழுது நீங்க என்ன செய்யலாம்? தயாராகி அப்பத்தை வாங்கலாம். அல்லேலூயா. இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற கர்த்தருடைய இரத்தம்னு சொல்லி சத்தம் கேட்கும் பொழுது கண்ணை திறந்து என்ன செய்யலாம்? ரசபாத்திரத்தை வாங்கலாம். அது வருமா வருமானு காத்திருந்து இந்த இயேசுவோடு பேசுறத நம்ம என்ன செய்ய வேண்டாம், விட்டுவிட வேண்டாம். இயேசுவோடு பேசிக்கொண்டே இருப்போம், மனம் திறந்து பேசுவோம். அப்படி பேசி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மறு ரூபம் இந்த ஆராதனையிலே உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திறந்து இயேசுவிடத்துல சொல்லும் போது உள்ளுக்கு இருக்கிற வேண்டாததெல்லாம் வெளியே போயிடுது. ஆண்டவரிடத்துல இருக்கிற நல்லதெல்லாம் எங்க வருது? நமக்குள்ள வருது. ஒரு பண்ட மாற்றங்க நடக்குது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே ஒரு புதுப்பித்தல், நமக்குள்ள ஒரு மறுரூபம். இந்த திருவிருந்த ஆராதனை என்பது ஒரு ஒரு விசேஷித்த ஒரு நம்மை மாற்றுகிற ஒரு ஆராதனையாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இப்படி மாதம் ஒரு முறை நாம் விசேஷமாய் புதுப்பிக்கப்பட்டோம்னு சொன்னா அந்த கர்த்தரோடு உள்ள உறவு உங்களை மிக மேன்மையாக நிறுத்தும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உறவை நல்லா நீங்க அனுபவிச்சுட்டு உலகத்துல உங்க வாழ்க்கை பாதையில நீங்க போனா ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தைரியமா இருக்கும்.
ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் அந்த உறவை அனுபவிச்சிருக்கீங்க, அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. இயேசு இடத்துல உங்களுக்கு அவ்வளவு உரிமை இருக்கு, அவர் உங்களிடத்துல அவ்வளவு உரிமையோட இருக்கிறார். இந்த உரிமை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பிசாசு போராட்டம் வந்தாலும், ஒரு மனுஷ போராட்டம் வந்தாலும், சூழ்நிலையுடைய எதிர்ப்புகள் நெருக்கங்கள் வந்தாலும் நீங்க தளர மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் நான் ஆண்டவரோட எப்படி இருக்கிறேன், கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த திடன், அந்த தைரியம், அந்த பலன். இவைகளை எல்லாம் தருகிறது அந்த இயேசுவோடு உள்ள அந்த உறவை நம்ம சரியா அனுபவித்ததுனால அந்த உரிமை நமக்குள் ஒரு தைரியமாய், ஒரு விசுவாசமாய், ஒரு பலனாக நிற்கிறது. ஹல்லேலூயா. இன்னொன்று, பொதுவாக ரெண்டு நண்பர்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அடிக்கடி அடிக்கடி சந்திச்சு பேசி 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 வரும் பொழுது அவங்களுக்குள்ள நல்ல புரிந்து கொள்ளுதல் வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடும். ஏன்னா அடிக்கடி பல வருஷமா இவங்க சந்திச்சு 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 பேசிட்டே இருக்காங்க. இந்த பேச்சுல இவருக்குள்ளதெல்லாம் அவருக்கு தெரியுது, அவருக்குள்ளதெல்லாம் இவருக்கு தெரியுது. அப்ப சில காரியம் இவர் தொடங்கும் முன்னாலே அவருக்கு தெரிஞ்சிடும் இவர் என்ன பேச வருகிறார். இவருடைய முகபாவனையை பார்த்தாலே அவருக்கு புரியும் இவர் இப்படி இருக்கிறார். இதெல்லாம் புரியும், அந்த புரிந்து கொள்ளுதல். இதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உறவிலையும் நாம் அதிகமாக நெருங்கி நெருங்கி உறவாடுகிற வேளையிலே நாமும் இயேசுவை நன்றாக புரிந்து கொள்வோம், இயேசு நம்மை புரிந்து கொள்வார். அல்லேலூயா. எப்பொழுதுமே இயேசு நம்மை புரிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இந்த உறவை நீங்க நல்லா பயன்படுத்தி இந்த ஐக்கியத்துல நல்லா நீங்க வந்தீங்கடாக்க உங்களை கர்த்தர் புரிந்து கொள்வார், நீங்கள் கர்த்தரை புரிந்து கொள்ளுவீர்கள். இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும் பொழுது அவர் என்னை கைவிட்டு விடுவாரோ, அவர் என்னை விட்டு விலகி நிற்பாரோ, அவர் எனக்கு இப்படி செய்திருவாரோ அப்படி செய்திருவாரோ என்கிற சிந்தைகள் நமக்குள் வராது. ஹல்லேலூயா. சந்தேகங்கள் போய்விடும். இயேசு மேல சந்தேகம் வராது, இயேசு மேல அவிசுவாசம் வராது. நல்ல ஒரு விசுவாசம், நல்ல ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இப்படி இந்த உறவில் அநேக விஷயங்கள் இருக்கின்றன. இந்த உறவை நீங்கள் எப்பொழுதுமே பழகணும், ஆண்டவரோடு அடிக்கடி பேசணும். ஆனா திருவிருந்த ஆராதனையில வரும் பொழுது ஸ்பெஷலா இந்த உறவை நல்லா செய்ய, இன்றைக்கு திருவிருந்த ஆராதனையில் நீங்க அதை செய்ய போறீங்க. நான் சொல்ல வேண்டியதே வரக்கூடாது, நீங்க பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். அப்படி செய்து பாருங்க. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மகாபெரிய வெற்றியின் மாதமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அந்த ஒரே அப்பமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகின்றபடியினாலே அநேகராகிய நாம் எப்படி இருக்கிறோம், ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த கர்த்தருடைய பந்தி 5வதாக எதை காட்டுகிறது அல்லது எதற்காக என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களோடு ஐக்கியப்படும்படி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும்படி மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா சகோதரர்களோடும் நாம் ஐக்கியப்படும்படிக்கு இந்த கர்த்தருடைய பந்தி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 5 காரியங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நினைவு கூறும்படி, கிறிஸ்துவுடைய மரணத்தை தெரிவிக்கும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும்படி, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களோடு ஐக்கியப்படும்படி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். நாம் இங்கே ஒரு ஸ்தல சபையாக கூடி வருகிறோம். இந்த ஸ்தல சபையில் கூடி வருகிற நாம், அநேகராகிய நாம், இந்த பந்தி ஆராதனையில் ஒன்றாய் பங்கு பெறும் பொழுது அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்ளுகிறோம். நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்களா இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். அதுக்கு மேல இந்த விசேஷித்த ஆராதனையில் அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இந்த ஒரே அப்பத்திலே நாங்கெல்லாம் பங்கு பெறுகிறோம், இந்த ஒரே ரசத்துல நாங்கெல்லாம் என்ன செய்கிறோம், பங்கு பெறுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பஸ்கா விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவரவருக்கு ஒரு பிளேட் இருந்தது, அப்பங்கள் இருந்தன, அவரவருக்கு ஒரு கப் இருந்தது, அதில் அவரவருக்கு ரசம் இருந்தது, அது அவரவருக்குரியது. ஆனால் அதில் இயேசு தன்னுடைய பிளேட்ல இருந்த ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு அதில் ஒரு பங்கை ஒவ்வொருவருக்கு அனுப்பினார். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று அனுப்பினார். அப்ப இந்த ஒரே அப்பத்தில் அவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்,
பங்கு பெறுகிறார்கள். அப்புறம் அவருடைய கப்பை எடுத்து ஆசீர்வதித்து அந்த ரசத்தை அனுப்புறாரு, இதிலே பானம் பண்ணுங்கள். அப்ப அந்த பாத்திரத்துல அவங்க எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க, ஐக்கியப்படுறாங்க. இப்படித்தான் மற்றபடி எல்லாருமா சேர்ந்திருந்து ஒரு விருந்த சாப்பிட்டுட்டு போனா ஆளுக்கு ஒரு பிளேட் இருக்குது, ஆளுக்கு ஒரு கப் இருக்குது, அது வந்து இந்த ஐக்கியமாகாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பத்தில் ஒன்றை எடுத்து பிட்டு அதுல ஒவ்வொரு துண்டை ஒவ்வொருவருக்கு அனுப்பி கொடுத்தார், அவருடைய கப்பை எடுத்து எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதைத்தான் நாம் இங்கே செய்கிறோம். இந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆனா பார்த்தா ஆள் நிறைய கூடும் பொழுது ஒரு பெரிய அந்த ஹோட்டல்ல இந்த இது போடுவான்ல பேப்பர் ரோஸ்ட், அது மாதிரி அவ்வளவு பெரிய ரோஸ்ட போட்டு நம்ம கொண்டு வச்சு அப்படி ஒன்னுல இருந்தே எடுக்கணும், அப்படி அர்த்தம் அல்ல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பத்திலே அப்பம் ஒருவேளை ரெண்டு மூன்று அப்பங்களாக இங்கே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுடைய கருத்து என்னன்னு சொன்னா அந்த ஒரே அப்பத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுகிறோம், பானம் பண்ணுகிறோம். இங்க நிறைய ஜக்கில் இருக்கும், ஒரே பெரிய ஒரு என்ன சொல்லுக்கு ஒரு பீப்பாவா, அதை தூக்கி கொண்டு வச்சு அதுல கொண்டு வச்சு நம்ம ஊத்தணும் குடிக்கணும் அப்படி அவசியம் இல்லை. நிறைய ஜக் இருக்கும், நிறைய கப் இருக்கும், ரெண்டு மூணு பேர் ஒரே நேரத்துல பரிமாறுவார்கள். எல்லாம் இருந்தாலும் நம்முடைய கருத்து என்ன, அந்த ஒரே கப்ல நிறைய பேர் நம்ம ஷேர் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அந்த ஒரே அப்பம் ஒரே சரீரம் என்கிறதுலே நாம் எல்லாரும் ஐக்கியப்படும். இது மாதிரி வேற எந்த விருந்திலையும் நம்ம செய்ய மாட்டோம். அன்பின் விருந்துகள் நிறைய நடத்துகிறோம், அதுலலாம் ஆளுக்கு ஒரு இலையும் ஆளுக்கு ஒரு பிளேட்டும் ஆளுக்கு ஒரு கப்பும் இருக்கும். அப்படித்தானே, எல்லாரும் சேர்ந்து ஒரே இலையில போட்டு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரே கப்பல குடிச்சுக்கிட்டு இருமா? குடிக்க மாட்டோம். ஆனா இந்த விருந்து, இந்த பரிசுத்த கர்த்தருடைய பந்தின்னு சொல்றது ஆண்டவருடைய சரீரம், அந்த சரீரத்தை ஒரே அப்பத்திலே நாம் எல்லாம் பங்கு பெற்று ஒரே பாத்திரத்துல என்ன செய்கிறோம், பானம் பண்ணுகிறோம். எனவே நமக்குள் கிறிஸ்துவுக்குள் நம் அனைவருக்குமாக ஒரு பெரிய ஐக்கியத்தை தேவன் இங்கே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஐக்கியத்தையும் நாம வெறும் அப்பம் சாப்பிடுறதுனால வெளிப்படுத்த முடியாது. இந்த அப்பம் சாப்பிடும் பொழுதே நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பகை இருக்க கூடாது, ஒருவருக்கொருவர் கசப்பு வைராக்கியம் வைத்திருக்க கூடாது, ஒருவருக்கொருவர் எரிச்சல் பொறாமை வைத்திருக்க கூடாது, ஒருவருக்கொருவர் போட்டிகள் போட்டி மனப்பான்மைகள் வைத்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் அடுத்த மனிதனுக்கும் இடையே ஒரு வித்தியாசங்களை பிரிவினைகளை மனக்கஷ்டங்களை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை நமக்குள் வைத்திராதபடி அவைகளையெல்லாம் நம்முடைய இருதயங்களை விட்டு எடுத்து வெளியே தள்ளிவிட்டு இந்த ஒரே அப்பத்தில் ஒரே ரசத்தில் ஒரே சகோதர கூட்டமாக நாம் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு கஷ்டம் வரும் பொழுது அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சாட்சியிலே சொல்லுகிறோம், ஜப குறிப்புகளிலே சொல்லுகிறோம், நீங்கள் அறிகிறீர்கள். இப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் உண்டானால் அந்த கஷ்டத்தை நினைத்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம், ஒருவரை ஒருவர் விசாரிப்போம், ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். இதெல்லாம் செய்துட்டு இந்த பந்தியிலையும் நாம கை வைக்கும் பொழுது அதுதான் மிக சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் எல்லாரையும் என்ன செய்கிறது, ஒன்றுபடுத்துகிறது, ஒன்றுபடுத்துகிறது. இதற்குத்தான் நம்ம ஒரு சபையில வரும் பொழுது பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல அறிமுகமாகும். நிறைய பேரா இருக்கிறோம், கூட்டம் முடிச்சோன்னு அப்படியே என்னாத்மாவை போடும் பொழுதே அப்படியே எழும்பி போக ஆரம்பிச்சிடறோம் பலரும். அப்ப ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க வாய்ப்பு கிடையாது. நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லுகிறது, நீங்க கூட்டம் முடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்க, கூடுதல் நிக்கண்டா. அஞ்சே நிமிஷம், ஐந்து நிமிஷம் போதும். இந்த ஐந்து நிமிஷத்துல ஏதோ ஒரு ரெண்டு அல்லது மூணு பேரை கையை குலுக்கி சந்தோஷப்பட்டு, ஸ்தோத்திரம் பிரதர், நீங்க எங்க இருந்து வர்றீங்க, யாரு என்ன, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது, உங்களுக்காக ஜோம் பண்றேன், நீங்களும் எனக்கா ஜோம் பண்ணுங்க என்று ஒரு சின்ன வார்த்தை, ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இவ்வளவு பேசுறதுக்கு. இப்படி புதுசு புதுசா பாக்கணும், தெரிஞ்ச ஆட்கள்கிட்டயே பேசி 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 நின்னா புதிய ஆட்கள் எப்போ நம்ம அறிமுகப்படுறது, நம்ம ஒரே சகோதர கூட்டம் என்று சொல்லுகிறதெல்லாம் எப்ப நம்ம சொல்லுகிறது, சும்மா சொல்லிக்கலாம். ஆனா இதை நம்ம ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிறதை அப்படியே நீங்க செய்தா உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும். ஆனபடினால அவங்க செய்யலையே இவங்க செய்யலையேன்னு பார்த்து இருக்காதீங்க. கீழ்படுகிற பிள்ளைகள் இதை செய்யுங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதம், சபைக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுவார். என்னன்னா இங்க வந்திருக்கிற எல்லார்ட்டையும் ஒன்று அறிமுகப்படுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரே நாள் முடியாது, ஒரு நாள் ரெண்டு பேரையாவது பாருங்க,
பெருசா கதை பேச வேண்டாம். பார்த்து பிரதர் நீங்க யார், பிரதர் சிஸ்டர் நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எப்படி என்ன அப்படின்னு சொல்லி அன்பா சிரித்துட்டு சிரித்த முகத்தோடு எப்படி பயந்து ஓடிட விடாது. இல்ல சிலர் போயிட்டு விசாரிக்க பார்த்தாலே எதுக்கு கேட்காங்களோன்னு பயந்து ஓடிட விடாது, அன்பாக சிரிச்சுட்டு சந்தோஷமா விசாரிச்சு அப்படி அனுப்புங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பந்தியினுடைய அர்த்தம் இந்த சபையில நிறைவேறும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அது முதல்ல ஆகட்டும். அப்படி முதல்ல நம்ம கொஞ்சம் பழகி வரும் பொழுது பிறகு சிலரை குறித்து சில காரியங்கள் கேள்விப்படும் பொழுது அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். வாரத்தோட வீடுகளில் ஜோம் பண்ணணும், வீடுகளில் ஜோம் பண்ணணும், முடிந்த அளவு விசாரிக்கணும், விசாரிக்க பழகணும். அப்படியே விசாரிக்க பழகினால் ரொம்ப நன்றாக இருக்கும். இது ஒரு பக்கம் நாம் இந்த கம்யூனியனை கிரியேட் பண்றது, இந்த ஃபெல்லோஷிப்பை என்ன செய்யறது, உருவாக்குறது, உருவாக்குறது. கர்த்தர் அதிலே பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல இது மிஞ்சி போகுது, அதையும் நான் சொல்ல வேண்டும். இந்த ஃபெல்லோஷிப் அதிகமா போகும் பொழுது அது பக்தி விருத்திக்கு ஏது அல்லாத காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது, அது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த ஃபெல்லோஷிப் பரிசுத்தமான ஃபெல்லோஷிப். ஹல்லேலூயா. அதான் தீமோத்தேயு பவுல் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவா எழுதி இருக்கிறார், முதியோரை தகப்பன்மாரை போல நீ பழகணும், முதிய ஸ்திரீகளிடத்துல தாய்மார போல பழகணும், வாலிப ஸ்திரீகளிடத்திலே நீ சொந்த சகோதரியை போல பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப தம்பிமார்கிட்ட பெண்கள் பழகும் பொழுது, பெண்கள் ஆண்களிடத்தில் பழகும் பொழுது, ஆண்கள் பெண்களிடத்திலே பழக வேண்டிய சூழ்நிலைகளிலே அதுல ஒரு வார்த்தை கூட சேர்த்திருக்கு, எல்லா கற்புடனே சகோதரனை போல பழக, சகோதரிய போல பழக. அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி எதிர்வாளர் பழகும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா கற்புடனே, எல்லா கற்புடனே, அதுல ரொம்ப ஞானமாய் அப்படி நாம் பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஃபெலோஷிப் உடைய அந்த எல்லைக்கோடுகள், அவைகளையும் நாம் கவனித்து இது கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம், கிறிஸ்துவின் நாம மகிமைக்காகவே இந்த ஐக்கியத்தை நான் பயன்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் கரம் கோர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பரிசுத்தமான அன்பு நிறைந்த இதயம் நிறைந்த ஒரு அழகான ஐக்கியத்தை இந்த சகோதர கூட்டத்துக்குள்ளே இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சிலுவையிலே ரெண்டு கரம் விரித்து தொங்கினார். அல்லேலூயா. எல்லாரும் வாருங்கள், யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இருகரம் விரித்த நோக்கம் அதுதான். ஆண்டவர் சமாரியா கிராமங்களுக்குள் கடந்து சென்று ஊழியம் செய்த நோக்கம் அதுதான். ஜாதி வித்தியாசம் பார்க்காதீங்க, ஜாதி வித்தியாசம் பார்க்காதீங்க. நம்முடைய இடங்கள்ல இது பிரச்சனை இல்லை, நம்முடைய இடங்கள்ல இது எப்போ வெளிக்காட்டும்னா கல்யாணம் பார்க்கும் போது தான் வெளிக்காட்டும், கல்யாணம் பார்க்கும் போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல கூட ஜெயம் எடுக்க வேண்டும் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஜாதி பார்க்காம என் பிள்ளைக்கு கல்யாணம் பார்ப்பேன் அப்படி சொல்லுகிற ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் வரலாம், அது சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளியே சில இடங்கள்ல இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கிறது, கிராமங்கள்ல வட இந்தியாவில் கிராமங்கள்ல ரொம்ப சங்கடம். ஒரு ஜாதிக்காரனுடைய ஊருக்குள்ள அடுத்த ஜாதிக்காரன் போக மாட்டான், இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருகிறார்கள், வருவதே பெரிய பாக்கியம். ஒரே சபைக்குள்ள பல ஜாதிக்காரர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அதுவே கிறிஸ்துவுக்குள் நமக்கு பெரிய வெற்றி. அடுத்து அந்த ஆட்கள் எல்லாம் ஒரே கப்பல இதோ ரசத்தை குடிச்சாங்க, ஒரே கப்பல கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணினாங்கன்னா அது மகா பெரிய வெற்றி. அல்லேலூயா. பாருங்க, ஆனா நம்ம வட இந்தியாவில் உள்ள எல்லா சபைகளிலும் இது நடக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்ன பெரிய வெற்றி பாத்தீங்களா, இதெல்லாம் உங்களுடைய முழங்கால்னால வரக்கூடிய வெற்றி. ஆமென். வட இந்தியாவுக்காக எவ்வளவு தேவ பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஜபிக்கிற ஜபத்தினால கர்த்தர் வருஷ கணக்காக இருக்கக்கூடிய ஜாதி கட்டுகளை உடைக்கிறார். அல்லேலூயா. இந்த வெறுப்பு மாறி உண்மையான அன்பு மக்களுக்குள்ள என்ன செய்து வருகிறது. ஆகவே அன்பானவர்களே, நம்ம சபைக்குள்ள எப்பவுமே இந்த மாதிரி ஜாதி வித்தியாசங்கள், படித்தவன் படிக்காதவன் என்கிற ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஊர்க்காரன் அந்த ஊர்க்காரன் என்கிற வித்தியாசங்கள் ஏதும் வரக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரிலும் எல்லாரிடத்திலும் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும், அன்பாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது நான் கிறிஸ்துவனுடையவன்,
அவர்களும் கிறிஸ்துவினுடையவர்கள், இவர்களும் கிறிஸ்துவினுடையவர்கள். எங்க எல்லாரையும் கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால ரட்சித்தார், அவருடைய ஆவினால் அபிஷேகம் பண்ணார். இந்த சபையில எங்களை என்ன செய்திருக்கிறார், கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு, உண்மையான அந்த சுத்தமான இருதயத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு சந்தோஷமாய் பழகி, அன்பாய் பழகி, பரிசுத்தத்தோடு பழகி இந்த வசனத்தின் அர்த்தத்தை நிறைவேற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 10:17 சொல்லுகிறது, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் ஸ்தல சபையை குறித்து சொன்னேன் வெளிப்படுத்தலையும், 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல எல்லாம் ஸ்தல சபையை பற்றி சொல்லி இருக்கு. ஆண்டவர் ஸ்தல சபைக்குள் எப்படி உலாவி வருகிறார், எப்படி பேசுகிறார், கிரியை செய்கிறார் படிக்கிறோம். அப்போ ஸ்தல சபைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்தல சபைகள்ல ஆண்டவர் உலாவி இந்த மாதிரி சகோதர கூட்டம் எல்லாம் அவரோடு ஒன்றாக, அவரும் நம்மோடு சேர்ந்து அப்படி ஒன்றாக இருக்க அவர் விரும்புகிறார். இனி இதுக்கு அடுத்தபடி, இந்த ஸ்தல சபையில ஏன் கூடுகிறோம்னா, நம்ம சரீரத்துல இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யாத்திரை பண்ணி நமக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் ஒரே இடத்துல கூட முடியாது. ஆனால் அந்த நாள் வருகிறது, இயேசு மத்தியவானத்திலே வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவளுமான சகல பரிசுத்தவான்களையும் அவர் ஒன்றாக கூட்ட போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அந்த சர்வ சங்க சபை, அவருடைய சர்வ சங்க சபை, எல்லாரையும் உள்ளடக்கின அந்த சபை, அதுதான் உண்மையில சர்ச், கர்த்தருடைய சரீரமாய சபை. அந்த சபையிலும் நாம் இப்பொழுதே அங்கமாயிருக்கிறோம். ஆனா நமக்கு அப்படி அந்த சபையை இப்ப கூட்ட முடியாது. இயேசு கூட்டுவார் மத்திய வானத்திலே. ஆனா அது வரைக்கும் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த ஸ்தல சபையில் நல்ல ஒரு ஐக்கியம், நமக்கு தரப்பட்டிருக்கிற ஸ்தாபனம், எத்தனையோ ஊழியங்கள் சபைகள் சேர்ந்த ஒரு ஸ்தாபனம், இந்த ஸ்தாபனத்திலே நல்ல ஸ்தாபனத்துக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியம். அது மட்டுமல்ல, ஆவியை பெற்ற எத்தனையோ தேவ பிள்ளைகள், பல பெந்தகோஸ்தே சபைகள், அந்த சபைகளோடு நாம் ஒரு நல்ல ஐக்கியம், இதெல்லாம் வேண்டும். வசனத்துல இருக்கிறது, எபேசியர்ல தெளிவா சொல்லு, சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆகவே இப்படி எல்லாரோட நாம் ஐக்கியப்பட்டு, நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ பரிசுத்தவான்கள் உலக நாடுகளில் எல்லாம் வாழுகிறார்கள், எல்லாரோடு நாம் ஒரு ஐக்கியம், மனதிலே அந்த சந்தோஷம், கிறிஸ்துவின் பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்லும் பொழுது மனதுக்குள் ஒரு சந்தோஷம் துள்ளி எழும்பி வர வேண்டும். அந்த ஒரு ஆவி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனவே நான் சொன்ன 5 காரியங்களை திரும்ப நினைப்பூட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பந்தி எதற்காக என்று சொன்னால், முதலாவது கிறிஸ்துவை, நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்துவை நினைவு கூறும்படி. இரண்டாவது கிறிஸ்துவின் மரணத்தை சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கும்படி. மூன்றாவது நாம் சுத்திகரிக்கப்படும்படி, எல்லாரும் சொல்லுவோம், நாம் சுத்திகரிக்கப்படும்படி. நாலாவது கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும்படி சொல்லுங்க. 5வது கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களோடு ஐக்கியப்படும்படி. இத மறந்துடாதீங்க. இந்த காரியங்கள் தான் திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தியினுடைய விசேஷித்த நோக்கங்கள். எதற்காக தேவன் அதை வைத்தார் என்பதற்கான 5 பதில்கள். இவைகளை நாம் கடைபிடிப்போம். இந்த நியமத்தை மிக சிறப்பாக செய்து ஆசீர்வதிக்கப்படுவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற நேரம், பந்தி எடுக்கிறவர்களும் எடுக்காதவர்களும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற நேரம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜோம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு நிமிடம் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்காத மக்களுக்காக நான் செலவு பண்ணும்படி விரும்புகிறேன். ஆகவே விசுவாசிகள் எல்லாம் வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தில் ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாம் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப வேளையில் கர்த்தர் சில தேவ பிள்ளைகளை சந்திக்கட்டும், சில சகோதரர்களை சில சகோதரிகளை சந்திக்கட்டும். அதற்காக விசுவாசிகள் கொஞ்சம் போராட்டி ஜெபிப்பீர்களா? இந்த ஜெபம் போதாதே,
கொஞ்சம் வாய் திறந்து போராடி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சபையில் உலாவும்படியாக, கர்த்தர் இப்பொழுது அநேக சகோதரர்களை தொடும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களில் யார் இதுவரைக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளலையோ, இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரோட பேசுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. தயவு செய்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்கள் நன்மைக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இயேசுவே, இச்சிலுவையில் இவ்வளவு பாடுகள் எனக்காக பட்டிருக்கிறீர். என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னிக்கிறதுக்காகத்தான் பாடுபட்டிருக்கிறீர். நான் மன்னிப்பு கேட்டு உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய பாவத்துக்கான தண்டனைகளை நீர் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். ஆகவே இப்பொழுது இயேசுவே என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஐயா என்று வாய் திறந்து கூப்பிடுங்க. பிரதர் சிஸ்டர், யார் இதுவரைக்கும் இதை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசாதவர்களா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் பேசுங்க, இந்த கூட்டத்தில் பேசுங்க, இப்பொழுது பேசுங்க. இயேசுவே நான் ஒரு பாவி ஆண்டவரே, நிறைய பாவம் செய்திருக்கிறேன், நிறைய பாவங்கள் உள்ளத்துல சிந்திச்சிருக்கிறேன். இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஐயா, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஐயா. உண்மையா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார், இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். வாலிப தம்பி ஜோமண்ணு வாய் திறந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. வாலிப தங்கச்சி வாய் திறந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. அன்பான புதியோரே பெரியோரே எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இதயம் திறக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை என் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே உம்மை என் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, என்னை இன்று முதல் உமது பிள்ளையாய் மாற்றி விடுங்க என்று சொல்லி நீங்கள் கதறி செபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது, உங்க பாவத்துக்காக நீங்க ஆண்டவருக்கு முன்னால வருத்தம் தெரிவிக்கும் போது, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இயேசு சகல பாவங்களை நீக்கி விடுவார். அவருடைய பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தினாலதானே உனக்கு தண்டனைகள், பாவத்தினாலதானே உனக்கு வியாதிகள், பாவத்தினாலதானே உனக்கு சிக்கல்கள், பாவத்தினாலதானே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு பாவம் உடைக்கப்படுகிறது. நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது பாவ கட்டு உடைக்கப்படுகிறது, பாவ கட்டு உடைக்கப்படுகிறது, பாவ சுமை உன்னை விட்டு மாற்றப்படுகிறது. இன்று முதல் விடுதலை காணப்போகிறார், இன்று முதல் ஆசீர்வாதத்தை காணப்போகிறார், இன்று முதல் கிறிஸ்துவின் ரட்சிப்பு இன்னதென்று அனுபவிக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானம் பெறாத சகோதரா, ஞானஸ்நானம் பெறாத சகோதரி, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்வதாகிய அந்த ஞானஸ்நானத்துக்குள் நீ கடந்து வா. ஞானஸ்நானத்தை நீ ஏன் தள்ளி போடுகிறாய்? ஞானஸ்நானத்தை ஏன் தள்ளி போடுகிறாய்? இதை பகல் வேளை சிந்தித்து ஆண்டவருக்குள் ஒரு தீர்மானம் எடுத்து விடு. நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும், நான் முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். சகோதரா சகோதரி, இந்த ஜப வேளையிலே ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ளுங்கள். நீ ஞானஸ்நானம் பெற்று இந்த கர்த்தருடைய அருமையான பந்தியிலே பங்குள்ளவனாய் மாற வேண்டும், பங்குள்ளவளாய் மாற வேண்டும். நீ ஞானஸ்நானம் பெற்றால் தான் இதிலே பங்கு, இயேசுவோடு உடன்படிக்கை செய்தால் தான் இதிலே உனக்கு பங்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வேளையிலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் வாய் திறந்து சத்தமாக ஜெபிக்க போகிறீங்க. ஒரு சுத்திகரிப்புக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் இப்ப சத்தம் உயர்த்தி கூப்பிடணும். இயேசுவே ஆண்டவரே, நான் உம்முடைய கரம் பிடித்து ஞானஸ்நானம் பெற்றவன், உடன்படிக்கை செய்து கொண்டவன், என்னை தகுதி படுத்தும், என்னை தகுதி படுத்தும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்ப எப்ப இவர் முடிப்பார் பந்திய எழும்பி ஓடலாம் என்று திட்டத்தோடு இருக்கிற சகோதரனே, என்ற திட்டத்தோடு இருக்கிற சகோதரியே, இப்பொழுது தேவனுக்கு பயந்து தேவனுடைய பாதத்திலே உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய குறைகளை எல்லாம் மன்னியும், இப்பொழுதே மன்னியும். நான் இன்றைக்கு இந்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும், இன்றைக்கு இந்த பந்தியில பங்கெடுக்க வேண்டும், நான் எழும்பி போக கூடாது அப்பா, என்னை மன்னியும் சொல்லி இப்பொழுது பரிசுத்த பாதங்களை முத்தம் பண்ணுங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பாதங்களை முத்தம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பா, உங்கள் குறைகளை மன்னிப்பா. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வாழ்க்கையில வந்த குறைகள், உங்கள் வாழ்க்கையில வந்த தவறுகள், வார்த்தையில வந்த குறைகள், சிந்தனையில வந்த குறைகள் எல்லாம் இப்பொழுது அறிக்கை பண்ணி தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக வழக்கமாய் எழும்பி போகிற சகோதரா, வழக்கமாய் பந்தியை விட்டு எழும்பி போகிற சகோதரி, ஜெபம் பண்ணு, தாழ்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சமூகத்திலே திருந்துங்க. கர்த்தருடைய பந்திக்குள் வா, கர்த்தருடைய பந்தியை விட்டு விலகி ஓடாதே.
Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Ora balaba shalaba kabala boria doraba shalaba doria. Oh, glory, 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 glory. Hallelujah. Parisutta avianava sabaikkul uliyam seyingappa. Sabaikkulum adu uliyathai seyingappa. Pandiye vittu elumbi elumbi oda koodiyavargalukkulle ippozhudhu oru unarvai thaarungappa. Thaalthi jabithu thirundi appa nalla theermanangalai eduthu kathode pandiyile pangadaivadharkai vali nadathungappa. Hallelujah, hallelujah. Idha varshathin kadaisiyile nadakka irukkira indha pandiyile avargal pangullavargalai ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை நமக்காக தந்ததற்காய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை மெய்யான பானமாய் நமக்காய் தந்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். தம்மையே தந்து நம்மை பிதாவுக்கு முன்பாய் பிள்ளைகளாய் மாற்றினதற்காய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். இன்று தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுகின்ற அருமையான பந்தி ஆராதனை நமக்கு தந்ததற்காய் சந்தோஷத்தோடு சோதரம் பண்ணலாம். சோதரம், 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 சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய வருகைக்கு நம் அனைவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இன்று இந்த பந்திக்கும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையில் உங்க பரிசுத்த பாதங்களில் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உங்க பாதங்களை நாங்கள் முத்தம் பண்ணுகிறோம். எங்களை பரிசுத்தமாக்குகிறவர் நீர்தானப்பா. நாங்கள் எங்களை நாங்களே பரிசுத்தமாக்கி கொள்ள ஒரு பொழுதும் முடியாத ஆண்டவரே. நாங்கள் மாம்சமான மனிதர்கள், எப்பொழுதும் குறைவுபட்டு கொள்ளுகிற, குறைவு அடைகிற மனிதர்கள் அப்பா. ஆனால் நீர்தான் எங்களை நிறைவாக்கி நிறைவாக்கி எங்களை வெற்றிக்குள் நடத்தி கொண்டே இருக்கிறீர் கர்த்தாவே. ஆகவே உம்முடைய பரிசுத்த பாதங்களில் ஒரு விசை கூட தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேளும். வந்திருக்கிற அனைவருக்கும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை குறித்த ஒரு நல்ல அறிவும் ஒரு தெளிவும் உள்ளத்தில் பதியப்பட கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள் வருவதற்கு துடியாய் துடித்து ஆசையோடு சீக்கிரமாய் ஞானஸ்நானம் பெற்று இந்த அனுபவத்தில் வர உதவி செய்யும். ஞானஸ்நானம் பெற்றும் கூட தங்களை சுத்திகரிப்பதற்கு பதிலாக பந்தியை விட்டு எழும்பி போகிற சிலர் உண்டு. அவர்களுக்குள் இன்று சரியான ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்து அவர்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்து தங்களை இன்னும் சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தருடைய பந்தி ஆராதனையில் பங்கடைய நீர் உதவி செய்வீராக அப்பா. மாத்திரமல்ல தகப்பனே, அன்பு கர்த்தர் இந்த நாட்களிலே பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் மேன்மையாய் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உமக்கான ஒரு பரிசுத்த கூட்டமாக எங்களை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகெங்கும் இப்படிப்பட்ட பரிசுத்த கூட்டம் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஸ்தாபனத்தில் பல சபைகளிலும் இன்றைக்கு இப்படி பரிசுத்த திருவிந்த ஆராதனை நடக்கும். அதில் எல்லாம் தேவன் பிரசன்னராய் இருந்து கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே ஆமீன். எழுத்தின்படியும் ஆவியின்படியும் வெற்றியாய் முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.